वेलकम टू मास मीडिया मास मीडियाल இன்னைக்கு வந்து ஒரு कुकिंग ரெசிபி என்னன்னு கேட்டிங்கனா காளான் பிரியாணி செய்ய போறோம் ஆல்ரெடி நான் மட்டன் பிரியாணி செஞ்சிருந்தேன் அதோட கம்பேர் பண்ணும்போது இது சின்ன விஷயம்தா இருந்தால அது எப்படி செய்யறதுன்னு நீங்க பார்க்கலாம் வாங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்ப காளான் பிரியாணிக்கு என்னென்ன வேணும்ங்கறதை நான் எடுத்து வச்சிருக்கேன் இது இலை எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு அப்புறம் வந்து பட்டை கிராம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்ல நான் லாஸ்ட் டைம் சொல்லி இருந்த மாதிரி இப்ப அரிசி எவ்வளவு ஊற வச்சிருக்கேனா 2 கிலோ நான் ஊற வச்சிருக்கேன் 2 கிலோ அரிசிக்கு தேவையான அளவு தான் இப்ப நான் சொல்றது 2 கிலோ அரிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் இப்ப வந்து இத பிரியாணி இலை இவ்ளோ எடுத்துர்க்கேன் அது போக பட்டை கிராம் இந்த அளவு எடுத்துர்க்கேன் இது போக ஏலக்காய் ஏலக்காய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 ஏலக்காய் எடுத்துர்க்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா நான் பட்டை கிராம் வந்து மிக்ஸில கிரைண்ட் பண்ணி எடுத்துக்குவேன் உங்ககிட்ட அளவு காட்டுறதுக்காக இப்ப காட்டுறேன் சரிங்களா இது போக வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து காளான் வந்து இந்த அளவு எடுத்துர்க்கேன் 3 பேக்கெட் காளான் இது நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன் இதல இது போக இங்க பாருங்க பச்சை மிளகாய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 பச்சை மிளகாய் அது போக வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து இந்த அளவு சின்ன சைஸா இருக்கறங்காட்டி ஒரு 8 பெரிய வெங்காயம் எடுத்துர்க்கேன் தக்காளி வந்து ஒரு 7 தக்காளி எடுத்துர்க்கேன் இதெல்லாம் நான் கட் பண்ணனும் உங்களுக்கு அளவு காட்டுறதுக்காக இது போக இன்னொரு முக்கியமான விஷயம் இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு வந்து பாத்தீங்கன்னா இது எங்க வீட்ல 10 மெம்பர்ஸ் 10 2 kg ரைஸ் போட்டுறோம் சோ அதனால அந்த அளவுக்கு தேவையானது இந்த இஞ்சி பூண்டோட வந்து பாத்தீங்கன்னா நான் பட்டை கிராம்பை சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு தான் வதக்குவேன் சோ அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட அளவு காட்டறதுக்காக காட்டுறேன் சோ இத நம்ம வந்து இப்ப கிரைண்ட் பண்ணி எடுத்து வந்தறலாம் அது போக இதெல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம் கட் பண்ணி நான் அப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் நான் மறந்துட்டேன் தயிர் வந்து எவ்வளவு அளவுன்னு சொல்ல மறந்துட்டேன் இங்க பாருங்க தயிர் அது போக கொத்தமல்லி தலையும் நான் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் இது போக புதினா நம்ம இது கூட ஆட் பண்ணாலும் நல்லா இருக்கும் பட் புதினா எங்க வீட்ல இப்போ ஸ்டாக் இல்ல கடையிலயே வாங்க மறந்துட்டோம் சோ அதனால இருக்கிறத வச்சு நான் பிரியாணி செய்ய போறோம் இப்போ வந்து அடுப்பு பத்த வச்சாச்சு குக்கரை வச்சாச்சு பெரிய குக்கரா வச்சிருக்கேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எண்ணெய் போட்டு ஊத்திரலாம் உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம இது பட்டை எல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா இலையெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இலை ஏலக்காய் அதெல்லாம் இதில் போட்டு தாளிச்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இலைய போடுறேன் பிரியாணி இலைய போடுறேன் ஓகேங்களா இது கொஞ்சம் உடச்சி போட்டுடலாம் இல்லாட்டி ரொம்ப பெருசாக தெரியும் ஓகே பிரியாணி இலைய போட்டாச்சு அதே மாதிரி ஏலக்காய் பாத்தீங்கன்னா ஒரு 7 ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னேன் அதையும் இது கூட நான் mix பண்ணிடுறேன் வந்து பாத்தீங்கன்னா நான் கிளறிட்டு இருக்கேன் பிரியாணி இலையோ ஏலக்காயையும் போட்டு கிளறிட்டு இருக்கேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது கூட நம்ம என்ன mix பண்ண போறோம்னா வெங்காயம் இப்போ வந்து வெங்காயத்தை நான் mix பண்ண போறேன் இதுக்குள்ள பண்ணி நல்லா வதங்கி விட்டுலாம் இதுல பாருங்க எண்ணெய் பத்தலைனா மறுபடியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நான் கம்மியா தான் ஆட் பண்ணிருந்தேன் சோ அதனால இன்னி கொஞ்சம் நான் ஆட் பண்ணிறேன் நல்லா mix பண்ணிரலாம் தக்காளி வந்து கட் பண்ணிட்டு இருக்காங்க கட் பண்ணி முடிச்சத காட்டுறேன் ஆல்ரெடி உங்ககிட்ட கட் பண்ணாதக்கு முன்னாடி எவ்வளவு அளவு காட்டுனேன் பாருங்க தக்காளி கட் பண்ணியாச்சு ஆனா வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அதை mix பண்ணிக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சுங்க நம்ம இப்போ என்ன பண்ணலாம் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் கிரைண்ட் பண்ணிட்டேன் இது கூட பட்டை நான் காமிச்ச அளவு பட்டை கிராம்பு இது எல்லாமே இது கூட mix பண்ணி கிரைண்ட் பண்ணிட்டேன் நான் இப்போ கிரைண்ட் பண்ணதை வந்து இது கூட நான் mix பண்றேன் இப்போ நம்ம வெங்காயம் வதங்கிருக்கு இனி தக்காளி பச்சை மிளகாய் இது எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது கூட போடணும் ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்தது இது கூட mix பண்ணி வதங்க விட்டுறலாம் அதுக்கப்புறம் நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம் இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் இந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் அடங்கணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் பிரியாணிக்கு நான் இப்போ இதில் ஆயில் மட்டும்தான் விட்டுருக்கேன் நெய் இருந்தாலும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நெய் இருந்தாலுமே ஸ்மெல்லு வந்து நல்லாயிருக்கும் நான் இப்போ நெய் ஆட் பண்ணலை ஆயில் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு நெய் ஸ்மெல் பிடிக்காது அதனால் உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தாராளமாக ஸோ இதை வந்து நல்லா வதக்கி விட்டுறலாம் செமையாக வாசம் வருது இஞ்சி ஸ்பூன் ஸ்மெல்லு பட் உங்களால் பார்க்க மட்டும்தான் முடியும் ஸ்மெல்லு எனக்கு அடிக்க பாருங்க நல்லா வதங்கிட்டு இருக்கு
சேம் நான் மட்டன் பிரியாணி ஒரு தடவை நான் போட்டிருந்தேன், அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இது புரட்டாசி மாதம், ஸோ மட்டன் பிரியாணி சிக்கன் அதெல்லாம் நினச்சி பார்க்க முடியாது. ஸோ இந்த ஒரு மாதம் காளான் பிரியாணியாக செஞ்சு சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சாப்பிடாதவங்க எல்லாருமே இல்லை, புரட்டாசி மாதம் சாப்பிடாதவங்க காளான் பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு நம்ம அந்த ஒரு மாதத்தை ட்ராவல் பண்ணிக்க வேண்டியதுதான், வேறு வழி இல்லை. ஓகே, இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து இது கூட தக்காளி, நம்ம ஆல்ரெடி காமிச்சோம் இல்லையா அந்த அளவில் இருக்கிற தக்காளி, கொத்தமல்லி தலை, அது கூட பச்சை மிளகாயும் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொத்தமல்லி தலையை போடுறேன். இது கூட புதினா இருந்தாலும் போடுங்க, வீட்டில் புதினா இல்லை ஸோ அதனால் நான் போடலை. இப்போ இது கூட நான் தக்காளியும் ஆட் பண்ணிட்டேன். கூடையே வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாயும் நான் போட போகிறேன். இதான் ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் நான் போட போகிறேன். போட்டு இதையும் ஒரு மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ இது வந்து நல்லா வதங்கணும்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரம் வந்து தக்காளி வதங்கிடும், டைம் ஆகாது. ஸோ அதனால் நான் கொஞ்சம் இது வதங்குறக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துறேன். இந்த அளவுக்கு இல்லை, லிமிட்டாக தான் சேர்த்துறேன். பின்னாடி நம்ம பார்த்துட்டு இது கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம இது கூட தயிர் காளானெல்லாம் ஆட் பண்ணணும். ரொம்ப சிம்பிள். இப்போ வெஜிடபிள் பிரியாணி கூட கேரட் பீன்ஸ் எல்லாம் உட்காந்து வெட்டிட்டு இருக்கணும். காளான் பிரியாணி ரொம்ப சிம்பிள் தான். காளான் வாங்கி வாஷ் பண்ணி கழுவுனா போதும், அந்த அளவுக்கு இதில் கட் பண்ணுற ஒர்க் இருக்காது. சோயா போடணும் வெஜிடபிள் பிரியாணியில், பீட்ஸ் ஊற வைக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லை, காளான் மட்டும் வாங்கி கட் பண்ணி வச்சா போதும். ஈஸியான ஒர்க்கு தான். டேஸ்ட்டு நம்ம பிரியாணி டேஸ்ட்டையும் ஈக்குவலாக கொடுக்கும். ஸோ அதனால் இந்த 1 மந்த்து புரட்டாசி மாதம் பிரியாணி செஞ்சு சாப்பிட முடியாதுலன்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி காளான் பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி செஞ்சுக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இந்த பதத்தில் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம தயிரும் மிளகாத்தூள் கொஞ்சமும் ஆட் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். இது கூட உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஏற்கனவே நான் வந்து பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், அதே மாதிரி பட்டை கிராம்லேயும் கொஞ்சம் காரம் இருக்கும், அதனால் எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. நான் கம்மியாக தான் போடுறேன், பிகாஸ் எங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, அவங்க காரம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் அது கூட வந்து தயிரை நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். தயிரையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதையும் நல்லா ஒரு கலர் கலரி விட்டுருங்க. இப்போ வந்து இதில் நம்ம வந்து காளான் போட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்தாலே வேலை முடிஞ்சுது, அவ்வளோதான். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள், வேறு எதுவுமே இல்லை. சேம் வெஜிடபிள் பிரியாணி மட்டன் பிரியாணி செய்கிற மாதிரியே தான். இதில் நம்ம அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோன்னா காளானை ஆட் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ இதில் இது பண்ணியாச்சு. நம்ம சால்ட் மட்டும் நம்ம ரைஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு சால்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம், காரமும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம், பத்தலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட காளானை மிக்ஸ் பண்ணுறோம். காளான் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா இது வேந்ததுக்கப்புறம் வந்து காளான் காணாமையே போயிடும், ஏன்னா ரொம்ப சுருங்கி போயிடும். கொஞ்சம் பெருசாக வெட்டினீங்க அப்படின்னா தான் தெரியும் கண்ணுக்கு, இல்லாட்டி ரைஸோட ரைஸாக மிக்ஸ் ஆயிரும். இந்த அளவுக்கு வந்து இருக்காது, ரொம்ப சுருங்கிடும் நம்ம வெந்ததுக்கப்புறம். ஸோ அதனால் கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லா கழுவிக்கோங்க, ஏன்னா இதில் மண் நிறையா இருக்கும். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இதையும் போட்டு ஒரு கிளறு கிளறிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து ரைஸை ஆட் பண்ணி தண்ணி அளவு நம்ம எந்த அளவு பார்த்து வைக்கிறோமோ அதோட முடிஞ்சுதுங்க மேட்டர். காளான் பிரியாணி ரெடி ஆயிரும். இப்போ வந்து காளானையும் போட்டு நம்ம வதக்கிட்டோம். அடுத்து அரிசி ரைஸ், நான் இது 2 கிலோ எடுத்திருக்கேன், சாரிங்க 1 கிலோ எடுத்திருக்கேன். 1 கிலோவுக்கு உங்களுக்கு நான் வந்து 3 பேக்கெட் காளான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு போட்டுக்கோங்க. குக்கர் சைஸை பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, கண்டிப்பாக இது 1 கிலோ இருக்கும்னு. ஸோ இதையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை சேர்த்து எந்த அளவு நமக்கு ரைஸுக்கு தண்ணி வைக்கிறோமோ அந்தளவு, இப்போ காளானுக்கு தனியாக நமக்கு தண்ணி சேர்க்க தேவையில்லை, நம்ம ரைஸுக்கு எந்த அளவு வைக்கிறோமோ அதே அளவு வச்சா போதும். காளான் வந்து சீக்கிரம் பாயில் ஆயிடும். ஸோ அந்தளவுக்கு தண்ணி வச்சுட்டு நம்ம உப்பு காரம் அது மட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். மேபி பத்தலை அப்படின்னா இது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கரெக்டாக இருந்ததுன்னா குக்கரை மூடி வச்சு விசிறு விட்டுறலாம், அவ்வளோதான். 2 ஆப்ஷன். அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றுறேன். நீங்கள் ரைஸுக்கு எந்த அளவு தண்ணி வைப்பீங்களோ அந்த அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க.
நான் எங்க வீட்ல ரைஸ் தகுந்த மாதிரி நான் பிரியாணி ரைஸ் எல்லாம் போடல நார்மல் ரைஸ் தான் போட்டுக்கேன் நார்மல் ரைஸ்க்குமே தண்ணி கொஞ்சம் அளவா வச்சிங்க அப்படினா கொலைய விடாம அளவா வச்சிங்கனா நல்லா இருக்கும் தண்ணி கொஞ்சம் ரைஸ்க்கு மட்டும் வெச்சுக்கோங்க காளானுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி தேவை இல்ல இதையும் சேர்த்து ஒரு நல்லா கிளறி விட்டுட்டு நாம வந்து உப்பு காரம் கரெக்டா இருக்கான்னு பாத்தறலாம் பாத்தினா மேபி பத்தல அப்படினா நாம ஆட் பண்ணிக்கலாம் உப்பு பத்தல அதே மாதிரி கொஞ்சம் கை வாஷ் பண்ணிக்கறேன் உப்பு பத்தல உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் காரமும் ஆட் பண்ணிக்கணும் இது வந்து எங்க வீட்லயே நான் அரைச்சு வச்சிருக்கிற மிளகாய் தூள் அப்பளே நான் வந்து கடையில வாங்குன மிளகாய் தூள் ஆட் பண்ணேன் இப்போ இது கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிறேன் மறுபடியும் இதெல்லாம் ஒரு கலக்கி கலக்கி இது வந்து உப்பு கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு குக்கரை மூடி வச்சிட்டு 3 விசில் விட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது இதுக்கு வந்து பச்சடி செய்யணும் அது நான் செஞ்சுக்கிறேன் அதெல்லாம் வீடியோ போடுங்க நானு ஓகே உப்பு கரெக்டா இருக்கு ரைஸ் ஆல்ரெடி ஊற வச்சிருங்க ஏனா நார்மல் ரைஸ் நம்ம போடும்போது ஊற வைக்காம போடிங்க அப்படினா அரிசி கொஞ்சம் பெருசு பெருசா தெரியும் ஊற வச்சிட்டோம்னா கொஞ்சம் சின்னதா தெரியும் பிரியாணிக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி தண்ணி கம்மியா வெச்சுக்கோங்க நார்மல் ரைஸ் போடும்போது பிரியாணி ரைஸ் போட்டா நல்லா இருக்கும் நான் போடல இந்த ரைஸே போட்டங்கடி நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படினா ரொம்ப நேரம் ஊற வச்சிட்டேன் ஊற வச்சிட்டு தண்ணியும் கம்மியா வச்சிருக்கேன் சோ இந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சோ அவ்வளவுதான் முடிஞ்சது நம்ம இனி குக்கரை மூடி வச்சு விசில் விட வேண்டியதுதான் 3 விசில் விட்டா போதும் ஏனா நிறைய விட்டீங்கன்னா குழஞ்சிரும் சோ விசில் விட்டு முடிச்ச உடனே நான் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பிரியாணி டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் ஓகே குக்கர் போட்டு நம்ம மூடி வச்சோம் அவ்வளவு முடிச்சு விசில் வந்ததுக்கு அப்புறம் எடுத்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் சொல்றேன் நிஜமா உண்மையா தான் சொல்லுவேன் நான் செஞ்சேங்கறதால பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் சோ அடுத்து நம்ம ஒரு 10 நிமிஷம் கழிச்சு விசில் வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம் பிரியாணி பாருங்க எவ்வளவு சமையா வந்திருக்குன்னு காளான் மட்டும் தான் கண்ணில காண மாட்டேங்குது பாருங்க எவ்வளவு பெருசா வெட்டினாலுமே இதா இருக்குன்னு சோ இதுல கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிடலாம் ஏனா நெய் டேஸ்ட் ஆட் பண்ணோம்னா இதா இருக்கும் நீங்க தாளிக்கறதுக்குமே நெய் ஊத்திக்கலாம் அப்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும் நெய் ஊத்திட்டேன் நெய் ஊத்தி ஒரு கலர் கலரிடலாம் ஓகே சமையா இருக்கு இதோர் தட்டல போட்டு காட்டுறேன் பிரியாணி ரெடி இங்க பாருங்க எவ்வளவு ஸ்பைசியா உதிரியா இருக்குனே ஸ்மெல்லு சமையா இருக்கு நான் இப்ப டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் காளானும் நல்லா வெந்திருக்கு இங்க பாருங்க காளானும் நல்லா வெந்திருக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கறேன் உண்மையிலேயே டேஸ்ட் நல்லா இருக்குங்க நான் செஞ்ச